அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, நானும் பொழைக்க மாட்டேன். என்னையா என்ன ப்ராப்ளம்? என்னன்னா கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க யாருங்க, என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? டேய் கொஞ்சம் இருங்க. எங்க எங்க என்ன தெரியாது? எனக்கு தெரியாது. எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது. எங்க அடா இவனை துரத்தி புடிச்சு ஏத்துட்டு வரீங்க சார்? இந்த ஆள் மெட்ராஸ்ல இல்லாத வீட்டுல இருந்தவர். ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதன்னாரு. இங்க மாட்டிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே? நான் சொல்ல வைக்கிறேன். ஆய், அந்த புடுங்கியடு. என்ன புடுங்கியா? பெரிய புடுங்கியா? சரிங்க, என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க, இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா? ரெண்டு கழட்டியும் எடு. கழட்டியில சொல்லுது அப்படின்னா என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ. இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்க அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிளாஸ். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமய பண்ணுதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்ச்ல கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முத முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன், நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு? எங்க தாத்தாவையும் அழைச்சு கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏத்தி கொண்டுட்டோம். தோத்துப்பான. மோர் எங்க? மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். தாத்தா! என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடி ஆயிரு, என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மா குடுப்பாங்க. இப்ப எப்படி வந்திருக்க?
சரி சரி வா வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன் எடுத்துட்டு போ வா பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ ஊட்டி குளுரு ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு அதான் சோக் எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தலைனா சரியாயிடும் டேய் திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்ய கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இறங்கி தள்ளுறையா இன்னும் கொஞ்சம் தள்ளுனா சரியாயிடும் தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் நிறுத்தியா உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வருத்தது என் ஒருத்தருக்கு தாயா என்ன யார் ரிப்பேர் பண்ண நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க இல்ல நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானே ஐயோ இன்ஜினியர் காணும் நேற்று ராத்திரி எங்க படுத்த செட்டில் தாங்க படுத்திருந்த மரியாதையா உண்மையை சொல்லு நேற்று ராத்திரி எங்க படுத்த உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு சொல்லிடுறேங்க நேத்து நாலு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற வா இடியாப்பும் பயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க மூணு பேர் செட்டிலே இருந்தாங்க சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த மூணு பேர்த்தி காணுங்க அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க பொண்ணு பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா சரிங்க கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது இந்தாங்க நேற்று ராத்திரி செட்டில தானே படுத்த ஆமாங்க என்ன பண்ண இடியாப்பம் பயம் சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாயா வண்டி ரெடியா ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலைன்னு இப்ப நான் அவசரமா போகணுமே அவசரமா போகணுமா அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க சின்ன வேலை தானே அதை அப்புறமா பாத்துக்கலாம் சரி சரி இந்த நேற்று நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இதை கொடுத்துரு சரிங்க நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட சொல்லிடு டேய் எங்கடா அந்த ஜீப்பு நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க சின்ன வேலையா ஐயோ ஸ்டேரிங் நட்ட டைட் பண்ணாம விட்டுட்டே இப்ப நான் என்ன செய்வேன் ஹரிஷ் மேல போயிடுவானே ஐயோ ஐயோ டேய் ஏங்க அடிக்கிறீங்க டேய் நீ என் கூட வாடா வர மாட்டே எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் வாடா வாடா ஏறா ஏறு ஆ அது வண்டி காப்பாத்திடலாம் வளைஞ்சு வளைஞ்சு வர போறானே ஸ்டேரிங் நட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே ஐயோ பாதிரியார் ஏறாரு பரலோகம் போக போறாரு ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியடா பாவி கபாதி கபாதி உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ சொல்லிச்சே சொல்லிட்ட நல்ல வேலை முடிச்சிட்டோம் ஹரிஷ் நிறுத்து 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 இனிமே வண்டியை எடுக்காத ஏன் வண்டியை எடுத்துற பணம் தான் கொடுத்துட்டேன பணமா நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க இரு இரு இங்கதான் இங்கதான் விழுந்துருக்கணும் டோருக்கு ஸ்டேரிங் நட் ஸ்டேரிங் நட்டு ஹரிஷ் அட பாவி வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த நானா கொடுத்தேன் அந்த கம்னாட்டி தான் கொடுத்தான் டேய் உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேடா என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலனாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா இது நம்ம கிளி வெள்ளக்கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மாத்திரம் தான் புரியல போடா ஏங்க
கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத பூனை கையில கொடுத்துறாதேன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுரா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. மூணு குரங்கு பொம்மைய போட்டு கெட்டத பேசாத, கெட்டத கேட்காத, கெட்டத பாக்காதன்னு போட்டுருக்க, அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா மூணு மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லிருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி மூணு குரங்குகளுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட. இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். டேய் நில்லு, சாப்பாடை கீழே போட போறேன். டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஐயா, வா 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 வா. என்ன விஷயம்? ராம் சாருக்கு லதா மாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. யாரு அம்ம லதா மாவே? ஐயோ, அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண சொல்லுதா? அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க. ஓகே ஓகே, என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ போ. எங்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வெச்சா குடுமி தான் சரிச்சா மொட்டை தான், இத போய் என்னமா பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா. தலைய பத்தி சொல்றது இல்லடா. முட்டாள்தனமா பேசாதீங்க. அது தலைக்கு சொன்னதுதான். ஐயோ, அடிக்காதீங்க தலைய, அடிக்காதீங்க அறிவுமே. ஐயோ, அடிக்காதீங்க தலையில. தாத்தா தாத்தா.